Hello friends, welcome back to my channel. In the video, யாழ்ப்பாணத்து கல்வியங்காட்டு மீன் சந்தையை ஒரு விசிட் பண்ணலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காடு என்ற பகுதியில் இருக்குது. இதுதான் பெரிய மீன் மார்க்கெட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். இல்லாட்டியும் நிற்கவே இடம் இருக்காது, அவ்வளோ சனமாக இருக்கும். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். மற்ற மார்க்கெட்டை விட இங்கே கொஞ்சம் சீப்பாக கூட வாங்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ இங்கேயும் சரியான விலையாக தான் இருக்குது மீனெல்லாம். என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா குட்டி நெத்தலை மீன், கிலோ 1600 ரூபா. இப்போ ரேட்டு வந்து 1600 ரூபா கிலோ. சின்ன மீன், அதில் வந்து அதிகமாக கால்சியம் இருக்குது, தைராய்டுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல மீன் இது. கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இந்த நெத்தலி பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், இது கொஞ்சம் பெரிய சைஸ், கால் கிலோ 400 ரூபா அந்த நெத்தலி. அதே மாதிரி கிலோ 1600 ரூபா தான் அதுவும். இது பார்த்திங்கன்னா பாறை மீன். இந்த மீன் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 1400 ரூபாய். இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுறா. சுறா வந்து கிலோ 3000 ரூபாய் கிலோ. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், உயிரோடையே இருக்குது சுறா. அனிமிய ப்ராப்ளம் இருக்கிறவன் அடிக்கடி இந்த சுறாவை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஊரா ஒட்டி மீன், 1800 ரூபா கிலோ. முதல்ல பார்த்தீங்கன்னா அதிகமான விலைன்னா 1000 ரூபா, கடைசி 1500 ரூபா தான் மீனோட அதிகமான விலை. இப்போ என்ன அது டபுள் ட்ரிபிள் ஆகிட்டுது. மண்ணெண்ண பெட்ரோல் தட்டுப்பாடால் இப்போ எல்லாமே விலை அதிகமாகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இறால். இந்த இறால் பார்த்திங்கன்னா கிலோ 2000 ரூபா. அதே மாதிரி அடுத்தது எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற நண்டு. இந்த நண்டு பார்த்திங்கன்னா அண்டைக்கு வந்து 1200 ரூபா கிலோ. 1200 ரூபா இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட் போகும், கூடுமே தவிர குறையாது. ஒரு நாளைக்கு ஒரு விலை போகும். அதே மாதிரி கணவாயும் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். இதுவும் கூடலாம் குறையலாம், ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட் போகுது. குறைஞ்ச விலை மீனுன்னு பார்த்தீங்கன்னா திரளியும் சூடையும் தான் கொஞ்சம் ரேட் குறைவாக இருந்துச்சு. உள்ளாண்டு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். அதுக்கு குறைவாக வேறு மீன் எதுவுமே இப்போ எல்லாம் வாங்கவே முடியாது. அவ்வளோதான் நம்மளுடைய மீன் மார்க்கெட் விசிட். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை ஒட்டியே ஃபிஷ் மார்க்கெட் ஒட்டியே காய்கறி மார்க்கெட் இருக்குது. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக விலை வந்து குறையலை. அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் விலை பார்க்கலாம். இது கல்வியங்காட்டில் இருக்கிற ஒரு மளிகை கடை, தனுஷ் களஞ்சியம் அப்படின்ற ஒரு மளிகை கடை. நம்ம வந்து டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்குறேன் வீடியோ. பருப்பு பார்த்திங்கன்னா 520 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ கடலைப்பருப்பு 600 ரூபாய்.
கவுப்பி பார்த்திங்கன்னா 800 ரூபாய் ஒரு கிலோ. அடுத்தது சிவப்பு பச்சை அரிசி பார்த்திங்கன்னா 280 ரூபாய் ஒரு கிலோ. குரக்கன் அதே மாதிரி குரக்கன் ஒரு கிலோ 600 ரூபாய். சிவப்பு பச்சை அரிசியும் வெள்ளை பச்சை அரிசியும் 1 கிலோ 300 ரூபாய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு பச்சை அரிசி வெள்ளை பச்சை அரிசி எல்லாம் கிலோ 85 ரூபாயிலேருந்து 90 ரூபாய் தான் விற்றுது. இப்போ பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் விற்கிது கிலோ. அதே மாதிரி 1 கிலோ பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அடுத்தது அப்பளம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 140 ரூபாய் கலர் அப்பளம். கொண்டல் கடலை வெள்ளை 760 ரூபாய். உளுந்து வெள்ளை 1200 ரூபாய். பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா 880 ரூபாய் 1 கிலோ. கருப்பு உளுந்து 1 கிலோ 900 ரூபாய். மைசூர் பருப்பு 480 ரூபாய் 1 கிலோ. இந்த மைசூர் பருப்பு பார்த்தீங்கன்னா முதல் 600 ரூபாய் வரைக்கும் விற்றது, இப்போ 120 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது இன்னொரு பச்சை அரிசி 210 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தோழி சுஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.